ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பைக் பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மோட்டோ வேர்ல்ட்லேருந்து லான்ச் ஆன ஜோன்டெஸ் 350T அட்வென்ச்சருங்க. இந்த பைக்கு ஒரு அட்வென்ச்சர் டூர்னு சொல்லலாம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற பெனலி ஷோரூம் தான் அங்கே வந்திருக்கோம். நம்ம பெனலி ஷோரூமில் தான் மோட்டோ வேர்ல்ட்லேருந்து லான்ச் ஆன பைக்ஸும் இருக்குது. அதேமாதிரி கீவியோடைய பிராண்டிங் பைக்ஸும் இங்கே தான் எடுத்திருக்காங்க. உண்மையாக சொல்ல போனால் அந்த ஷோரூமுடைய அப்ரோச் வேறு லெவலாக இருக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெனலி அண்ட் கீவி அண்ட் மோட்டோ வேர்ல்ட்ல எல்லா பைக்ஸுமே இங்கே ஷோரூமில் உங்களுக்கு ஷோவில் அவைலபிள் இருக்கும். நீங்கள் பைக்கை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா பெனலி ஷோரூமை விசிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஷோரூமுடைய அட்ரஸ் அண்ட் டீடெயில்ஸ் காண்டக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த பைக்கு யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் இங்கே இருக்கிற எல்லா அட்வென்ச்சர் பைக்கையுமே ஓட்டி பார்த்துட்டேன் ப்ரோ. எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு ப்ரீமியமான அட்வென்ச்சர்ஸ் பைக் யூஸ் பண்ணணும்னு ஆசை. அட்வென்ச்சர் பைக்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கணும், யார்ட்டையுமே அதிகமாக வந்து இல்லாமல் நம்ம அந்த பைக்கை வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஒரு 5 lakh இருந்தால் ஓகே நான் வந்து எடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பைக்கை தாராளமாக வாங்கி ஓட்டலாம். ஏன்னா நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த பைக்கோட இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது ஒரு 348 cc இன்ஜினுங்க. அண்ட் இதனுடைய ஹார்ஸ் பவர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 39.3 PS ஆஃப் ஹார்ஸ் பவர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் 32 Nm டார்க் பவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் இன்ஜினுங்க. இந்த பைக்கோட அந்த இன்ஜின் டிசைனு அதுக்கப்புறம் அந்த கோட்டிங்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஷைனியாக அந்த ஒரு இம்போர்ட்டட் பைக் அப்படின்ற அந்த ஒரு குவாலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங்லாம் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாங்க. அண்ட் இதில் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 173 mm ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ரொம்ப டாலான ரைடர் தான் வந்து இந்த பைக்கை ஹேண்டில் பண்ணுன்ற மாதிரிலாம் இல்லாமல் மேக்ஸிமம் எல்லாருமே ஹேண்டில் பண்ணுற மாதிரி, அதுவும் மீடியம் ரைடர்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா 173 mm அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரீசனபிளான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். அண்ட் இது ஒரு அட்வென்ச்சர் டூர்ன்றதுனால அந்த பேஷ் பிளேட்டு நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் பீஸ் தான் வந்து கீழே வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அந்த பேஷ் பிளேட்டுக்கு. ஹிமாலயனில் இதிலெலாம் வந்து இருக்கிற மாதிரி அதோட நல்ல ஒரு டிசைன்லேயும் நல்ல ஒரு குவாலிட்டிலேயுமே வந்து கீழே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நல்ல ஒரு ப்ரொடக்ஷனாகவே இருக்கும், இன்ஜினில் வந்து எந்த ஒரு டேமேஜும் ஏற்படாது அதாவது நம்ம ஆஃப்ரோட் பண்ணுறப்ப. அண்ட் சேஃப்டி வைஸாக நமக்கு ஒரு சைடு ஸ்டாண்டு கட் ஆஃப் சென்சர் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டாண்ட் எடுக்காமல் கியரை வந்து போட்டோம் அப்படின்னா பைக் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இந்த சேஃப்டி ஃபியூச்சர் நிறைய பைக்கில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது நல்ல விஷயம். இந்த பைக்கோட ஹெட்லைட்ஸ் உண்மையில வந்து செம்ம அழகாக இருந்துச்சுங்க. ஏதோ ஒரு ஏலியன் மாதிரி ரெண்டு சைடுமே நல்ல ஒரு லென்த்தியான ஹெட்லைட்டு சூப்பராக இருந்துச்சு. இந்த ஹெட்லைட்டு அந்த மாஸ்க் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. இந்த ஹெட்லைட்டில் சென்டரில் ஒரு 4 lights வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் இருக்கிற அந்த லென்த்தியாக இருக்கிற எல்இடி பார்த்தீங்கன்னா டே டைம் DRL வித் இண்டிகேட்டர்ஸோடு சேர்ந்தே மவுண்ட் ஆகி வந்து வந்துடும். நான் லாஸ்ட்டில் பைக்கை ஆன் பண்ணி காமிக்கிறேன், அது செம்மையாக இருந்துச்சுங்க. அதாவது இந்த இண்டிகேட்டர் லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டில் அந்த டே டைம் DRL ஒட்டியும் வந்து வந்துடுது. அதே டைமில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ரெண்டு சைட்லேயுமே இண்டிகேட்டர்ஸ் வந்து எல்இடி இண்டிகேட்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது லாங் லுக்கில் வந்து பார்க்குறப்போ ஹசார்ட் லேம்ப்லாம் வந்து ஆன் பண்ணி அந்த லைட்டோட சேர்ந்து பார்க்குறப்போ வண்டி லுக்கு வேற லெவலுங்க. அந்த பைக்கை வந்து பார்த்துட்டே இருக்கணும் போல இருந்துச்சு, அந்த அளவுக்கு அழகாக வந்து பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லலாம் அந்த எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வித் அந்த எல்இடி ஹெட்லைட்ஸோட. அண்ட் இதோடைய வைசர் அதாவது வின்சீல்டு நல்ல வின் பிளாஸை தாங்கக்கூடிய ஒரு வேறு லெவலான வின்சீல்டை வந்து கொடுத்துருந்தாங்க. நல்ல டாலாக இருந்துச்சு. நான் பைக் பக்கத்தில் நின்னா ஏன் ஹைட்டுக்கு அந்த வின்சீல்டே வந்து இருக்குது, ஏன்னா வண்டி அந்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுனால ஹைட்டாக இருக்குங்க. அண்ட் ஹேண்டில் பாரில் இருக்கிற அந்த சைட் மிரர்ஸ் அவங்களுடைய அந்த ஜோன்டெஸ் அப்படின்ற அந்த பிராண்டிங்குடைய அந்த லோகோலாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. நல்ல ஒய்டான குவாலிட்டியான சைடு மிரர்ஸ் தான், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. தொட்டு பார்க்குறதுக்கே ஒரு ப்ரீமியம்னஸ் எனக்கு நல்லா தெரிஞ்சுது. இது பார்த்திங்கன்னா ரைடிங் ஜாக்கெட் போட்டால் நல்லா சூப்பராக விசிபிலிட்டியாக இருக்கிற மாதிரி நல்ல ஒய்டாக கொடுத்தாங்க ரெண்டு சைடு மிரர்ஸுமே. இந்த பாருங்களே ஜோன்டெஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த பிராண்டிங் அந்த கம்பெனியோட நேம் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட நக்கிள் கார்டும் நல்லா இருந்துச்சுங்க. அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு, ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சுங்க. அதாவது டக்குன்னு வந்து பிரேக் ஆகாமல் நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்க மாதிரி கொடுத்தாங்க. அண்ட் ஹேண்ட் கிரிப்பு அந்த ஹேண்டில் பாரில் இருந்த அந்த நக்கிள் கார்டில் ஃபினிஷ் பண்ணியிருந்த அந்த பெயிண்டிங் குவாலிட்டி இதெல்லாம் வந்து தொட்டு பார்க்குறப்போ ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுத்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதாவது எடுத்து ட்ரைவ் பண்ணணும் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஒரு ஆசையை வந்து உருவாக்கி விட்டுருச்சு. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டிலையும் நல்ல ஒரு ஹேண்ட் ப்ரொடக்ஷனாகவும் இந்த கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பிளாக் கலர் பைக்கில் அந்த ஜோன்டெஸ் அப்படின்ற அந்த பிராண்டிங் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கலரில் அந்த ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் இதில் அட்வென்ச்சர் டூர்னு எழுதியிருக்காங்க. ஸ்டிக்கரிங்லாம் வந்து ரொம்ப ப்ரீமியமாக சூப்பராக இருந்துச்சுங்க அந்த பைக்கில். அண்ட் இது ரொம்ப பிடிச்ச விஷயம் நல்லா இருந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த கிராஷ் கார்டு தான். நிறையா ஆஃப்ரோட் பைக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர்லாம் நம்ம தனியாக பர்ச்சேஸ் பண்ணி மாட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் அதில் ஸ்டாக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஷ் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடுமே நல்ல ஒரு வேற லெவலாக லுக்காக வந்து இந்த கிராஷ் கார்டு வந்து இருக்குது. அண்ட் ப்ரொடக்ஷனும் இதில் வந்து வேறு லெவலாக இருக்கும்.
ஏன்னா ஃப்ரண்ட்ல டேங்க்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு இந்த இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஷ் கார்டு நல்ல ப்ரொடக்டிவாகவே வந்து ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிராஷ் கார்டோடைய பில்ட் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சுங்க, நல்ல சூப்பரான குவாலிட்டி வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபுட் பேக்கோடைய குவாலிட்டியும் வந்து நல்லா சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிராண்டிங் நேம் வந்து எழுதியிருந்தாங்க ஜோன்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த கியர் லிவருடைய இதுவும் நல்லா இருந்துச்சு, இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கியர் லிவரை நம்ம காலுக்கு தகுந்த மாதிரி. அட்ஜஸ்டபிள் கியர் லிவர் தான். பில்லியனுக்கும் ஃபுட் பேக் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு, அந்த ரப்பர் நல்லா இருந்துச்சு. அந்த இம்போர்ட்டட் பைக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த குவாலிட்டியிலே தெரியுதுங்க, டச் பண்ணுறப்பே வந்து அந்த 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 ப்ரீமியம்னஸ், அந்த ரப்பர் குவாலிட்டி வந்து என்னால் உணர முடியுது. அந்த அளவுக்கு டிசைனும் நல்லா பண்ணியிருந்தாங்க, அந்த குவாலிட்டி வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. பிரேக் லிவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க, நல்லா சிம்பிளாக ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. ரியர் சைடு சஸ்பென்ஷன் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் நல்லா இருந்துச்சுங்க. நல்ல ஒரு ஃபிட் அண்ட் ஃபினிஷ், இந்த குவாலிட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோர்க் வந்து கொடுத்துருக்காங்க, அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு செம்மையான ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபினிஷில் வந்து கொடுத்துருந்தாங்க, நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டி வந்து நல்லா இருந்துச்சு, ஆஃப் ரோடிங்க்கு சூப்பராகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட் டயர் வந்து என்ன சைஸில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 110/80 செஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட இந்த வீலோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 19 inches, அதாவது 19 inches வீல் இது. இந்த டயர் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சுங்க, நல்ல ஒரு பல்கியான ஒரு நல்ல பெரிய டயர் கொடுத்துருக்காங்க. இந்த பைக் எடுத்து நான் ஓட்டி பார்த்தப்ப இந்த பைக்கோடைய அந்த ரோட் கிரிப்பு அண்ட் அந்த பிரேக்கிங் கான்ஃபிடென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சுங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது ஒரு அட்வென்ச்சர் பைக்கா, இதில் மிஸ் பண்ணாமல் நல்லா பெர்ஃபெக்டாக கொடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போக் வீலுங்க. எப்பயுமே அட்வென்ச்சர் பைக்கில் நல்ல ஒரு கான்ஃபிடென்டான ரைடிங் வேணும் அப்படி நினைச்சோம்னா அது ஸ்போக் வீல் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இதில் நல்ல ஒரு ஸ்போக் வீல் கொடுத்து நல்ல ஒரு குவாலிட்டியிலும் பண்ணியிருக்காங்க. அண்ட் வித் இது ஒரு டியூப்லெஸ் டயரும் கூட. அண்ட் இதில் ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 320mm ஒரு நல்ல பெரிய டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏபிஎஸ் டுவெல் சேனல் ஏபிஎஸோட வருது. டிஸ்க் பிரேக் சூப்பராக இருந்துச்சுங்க, நான் டச் பண்ணுறதுக்கு ஷைனியாக இருந்துச்சு. ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா பார்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். பிரேக்கிங் ஷார்ப்னஸ்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ரைட் ரிவ் பண்ணி பார்த்தப்ப உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இதில் ரியர் டயர் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160/60 அப்படின்ற செஷன் டயர் கொடுத்துருக்காங்க, பெரிய டயருங்க. அண்ட் ஒரு 17 inches அந்த வீல் சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. டயரை பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நல்ல ஒரு பல்கியான ஒரு நல்ல ப்ராடரான டயர் தான். கிரிப்பெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க ரேட்டோட நான் ரைட் பண்ணி பார்த்தேன், உண்மையிலே வந்து பிரேக் அடித்தோன்னே நல்லா ஸ்டெபிலிட்டி சூப்பராக இருந்துச்சு. அண்ட் கார்னர்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆகலை, நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதில் வந்து ஸ்போக் வீல் வித் நல்ல ஒரு பெரிய டயர் அப்படின்றனால ஆஃப் ரோடிங் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். ரியர் டிஸ்க் பிரேக் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 265mm சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு பெரிய டயாமீட்டர் தான். நிறைய பைக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 240mm தான் கொடுப்பாங்க, ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 265mm அதுலேருந்து கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன், பிரேக்கிங்லாம் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும். இதோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பாருங்கள், நம்ம ரிமில் வந்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா டியூப்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டு டயருமே வந்து பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் தான், ஸ்போக் ரிமில் டியூப்லெஸ் டயரு. ஸோ கவலைப்படாமல் ஆஃப் ரோடிங்லாம் செம்மையாக பண்ணலாம். அண்ட் ரியர் பிரேக்கோட அந்த ஆயில் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரான்ஸ்பரண்டாக கொடுத்துருந்தாங்க, பார்க்குறதுக்கு அழகாக சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் ரியர் டைல் லேம்ப் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி தான் டிசைன் பார்த்தீங்களா, நல்ல ஒரு ஸ்லாட் ஸ்லாட்டாக நல்ல ஒரு செப்பரேட்டாக வந்து அப்படியே சூப்பராக டிசைன் பண்ணி பேக் சைடு டைல் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி, ரொம்ப அழகாக இருந்துச்சு, கிறிஸ்டல் கிளியராக வந்துருக்கு. அண்ட் இதோட சேர்த்து ரெண்டு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு அழகாக குட்டியாக ஒரு நல்ல ஷார்ப்பான ஒரு மாடலை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஃப்ரண்ட்டில் வந்து சைடு மவுண்டடாக வந்து வந்துருது, இதில் செப்பரேட்டாக தனியாக வெளியில் நீட்டிட்டு இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப அழகாக தான் இருக்குது. அண்ட் பேக் சைடு அந்த ஃபெண்டா ரோட்டில் அந்த ஃப்ரேமில் இருக்கிற நம்பர் போர்டு ஹோல்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக வந்து பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஃப்ரண்ட்டில் இந்த ஸ்விட்சஸ் பற்றி நான் சொல்லி ஆகணுங்க, அந்த ஸ்விட்சஸோட குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சுங்க. ஹசார்ட் லேம்ப்பு, அதுக்கப்புறம் ஹெட்லைட்டோடைய டிமன் பிரைட் சுவிட்சு, அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வைசருடைய கண்ட்ரோலு, இந்த சீட்டு ஓப்பனிங்க்கு, அதுக்கப்புறம் ரைடிங் மோடுக்கு, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் டேங்க் ஓப்பனிங்கு, அண்ட் லாக் அண்ட் அன்லாக்கு, அந்த ரெட் கலர் பண்ணுற லாக் அண்ட் அன்லாக் பண்ணுறது. ஏன்னா சாவியை போட்டு நம்ம லாக் பண்ண தேவையில்லை, சுவிட்சை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக லாக் அண்ட் அன்லாக் ஆயிரும். அண்ட் நல்ல ஒரு பெரிய இன்ஜின் கில் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க, அந்த பிளாக் வித் ஆஷில். அண்ட் சுவிட்ச் குவாலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கீ கிடையாது, அது கீழே ஸ்டார்ட் தான், சென்சார் கீ வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒன் கிளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து பைக் வந்து ஆன் ஆயிரும். அதே மாதிரி அதே பட்டனை நீங்கள் ஒன் கிளிக் திரும்ப பண்ணிங்கன்னா பைக் வந்து ஆஃப் ஆயிரும். அண்ட் இதில் விண்ட்ஷீல்டு அட்ஜஸ்மெண்ட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். சைடில் லெஃப்ட் சைடில் அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க, இந்த பட்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்டு அட்ஜஸ்மெண்ட்டு. இதை வந்து இப்போ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ட்ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிடும். திரும்ப நம்ம மேலே வேணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா ஒன் கிளிக் பண்ணோன்னா திரும்ப வந்து மேலே வந்துருங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபியூல் டேங்க்கு அந்த பக்கம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ரைட் சைடில், இதுதான் ஃபியூல் டேங்க் பட்டனு. அதை ப்ரெஸ் பண்ணனா ஃபியூல் டேங்க் வந்து அந்த கேப் வந்து ஓப்பன் ஆயிரும். இந்த மாதிரி பட்டன் சிஸ்டமில் வந்து கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக சூப்பராக இருக்குங்க.
அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-inch ஒரு கலர்ஃபுல் டிஓடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ நம்ம செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் மொபைல் ஃபோனே பேர் பண்ணிக்கலாம். பேர் பண்ணி அதில் இருக்கிற அந்த சாங்ஸு இதெல்லாம் வந்து நம்ம இதில் ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். இந்த டிஓடி டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீம் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு 4 தீம் கொடுத்துருக்காங்க. இப்போ ட்ராக்ல ஓட்டுறப்ப அந்த ரேஸ்ன்ற தீம் கிளிக் பண்ணால் அதுக்கு அந்த மாதிரி நமக்கு லேப் டைமிங் அந்த மாதிரி மாறிடுது. ஜஸ்ட் இது ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் தீம் தான். நம்ம கேஷுவல் அப்படின்ற தீமில் வந்து வச்சு நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி அந்த இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டரில் அந்த இன்டர்ஃபேஸ் வந்து மாறிடுது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக ஒரு லுக்காக இருக்குங்க பைக்கில். இப்போது இந்த பைக்கோட கீயை பற்றி அதுக்கடையில் பார்த்துடலாம். இதோட கீ வந்து எப்படி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சென்சார் கீ டைப் அப்படின்னு சொல்லிட்டு சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கீழே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த இதில் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீயை வந்து உள்ளே வச்சுக்கலாம். ஏன்னா பாக்கெட்டில் வச்சு சப்போஸ் எதாவது மிஸ் ஆகிடும் அப்படின்றக்காக கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சின்ன ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இந்த வாட்ச் வந்து நம்ம கையில் கட்டிட்டாலே போதும், நம்ம அந்த பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த சென்சார் வந்து பக்கத்தில் கொண்டு வந்தாலே போதும். ஆர்லாம் வந்து இருக்கிற மாதிரி இந்த சென்சாரை வந்து நம்ம பாக்கெட்டில் வந்து வச்சுட்டாலே போதும். அதே மாதிரி இதை வந்து வாட்சை நம்ம வந்து கையில் நம்ம வியர் பண்ணிவிட்டு அந்த நம்ம பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணாலே ஸ்டார்ட் ஆயிரும். இந்த பைக்கில் சைட் லாக் வந்து நம்ம மேனுவலாக பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம புஷ் பட்டனை வந்து அந்த ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னாலே லாக் வந்து ஓப்பன் ஆகி அன்லாக் ஆகி பைக் வந்து ஆன் ஆயிரும். அட் த சேம் டைம் புஷ் பட்டனை வந்து நம்ம திரும்ப அகைன் கிளிக் பண்ணோன்னா பைக் வந்து லாக் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் அது. அந்த வாட்சை வந்து இந்த பைக் கிட்டே வந்து கொண்டு வந்தாலே ஒரு லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிருதுங்க. நம்ம சென்சார் கீ இருக்கிற பைக் டைப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆப்ரேட் பண்ணதே கிடையாது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சென்சார் கீ இருக்கிற பைக்கை வந்து நான் ஆப்ரேட் பண்ணி பார்க்குறேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது, சூப்பராக இருந்துச்சு. இந்த சென்சார் கீ டைப்லாம் மேக்ஸிமம் வந்து ஒரு 10-15 lakh பைக்கில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு 4-5 lakh பட்ஜெட்லேயே வந்து இந்த ஒரு சென்சார் கீ டைப் வந்து இதில் கொடுத்துருக்கிறது உண்மையிலே நல்ல ஒரு விஷயம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. இதுதாங்க அந்த வாட்சு பாருங்களேன். குட்டி வாட்சை வச்சே நம்ம இதை வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா இருந்ததுங்க, உண்மையிலே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நம்ம கையில் வந்து மேக்ஸிமம் இது இருந்தால் மிஸ் ஆகிறதுக்கு ஸ்ட்ராப் கட் ஆகி சப்போஸ் ஏதாச்சும் சுச்சுவேஷனில் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றனால நம்ம வந்து இதை நம்ம அந்த பாக்ஸ்லேயே வந்து போட்டு வைக்கிறது தான் வந்து சேஃப்டி அப்படின்றனால அவங்க வந்து அந்த பாக்ஸை வந்து கீழே கொடுத்துருக்காங்க. எப்பயுமே வந்து பைக்லேயே இருக்கும் பாக்ஸ்குள்ளே வந்து நம்ம வச்சுட்டு இந்த பாக்ஸ் வந்து லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்ப்ரிங் டைப்பில் வந்து இந்த பாக்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம அந்த பாக்ஸ்குள்ளே வச்சு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா கீ வந்து சேஃப்டியாக எங்கேயும் மிஸ் ஆகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த பைக்கோட ஸ்டாக் எக்ஸாஸ்ட் சவுண்டு எப்படி இருக்குன்னு கேட்போம். நல்லா இருந்துச்சுங்க, சவுண்டு வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டில் கொடுத்துறப்போ உண்மையிலே வேற லெவலாக இருந்துச்சுங்க. வண்டி வந்து வண்டி ஸ்டார்ட் ஆனோன்னே ஆர்பிஎம் பார்த்தீங்களா, சைடில் அந்த ரிவ் பண்ணுறப்போ ஆர்பிஎம் வந்து சைடில் டிஜிட்டலாக காட்டுது. அது உண்மையிலே வந்து சூப்பராக இருந்துச்சு இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டரில். அண்ட் வண்டியை ஆன் பண்ணோன்னே அந்த பட்டன்ஸில் இருக்கிற அந்த ஹேண்டில் பேரில் பட்டன்ஸில் லைட்டெல்லாம் வந்து எரியுதுங்க. ஸோ அது நல்லா சூப்பராக பார்க்குறதுக்கு லுக்காக இருந்துச்சு. எக்ஸாஸ்ட்டு ஒரு டுவல் எக்ஸாஸ்ட் பைப் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்டு சீருதுங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னு, வேறு லெவலாக இருந்துச்சு. இப்போ பாருங்களேன் அந்த எல்இடி ஹெட்லைட்டுடைய அந்த விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட்டில் அந்த லுக்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலேயும் அந்த டேட் அண்ட் இயரில் மேலேயும் எரியுது, அதே மாதிரி கீழேயும் அந்த இண்டிகேட்டர்ஸ் எரியுது. ஓகேங்க, நம்ம இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆன் பண்ணப்போ எப்படியோ அதே மாதிரி ஒன் கிளிக் பண்ணால் வண்டி வந்து ஆஃப் ஆயிருங்க, அவ்வளோதாங்க. இந்த சிஸ்டம் வந்து உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட நம்ம மொபைல் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆன் பண்ணி பேர் பண்ணிக்கலாம். இதில் கியூஆர் கோட் காமிக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதை ஸ்கேன் பண்ணி நம்ம பேர் பண்ணோம்னா கால்ஸ் மெசேஜஸ் எதோ வந்து நம்ம ஃபோன்லேயே வந்து வந்துடும். அண்ட் மீடியாஸும் இதில் ப்ளே பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பைக்கோட ஃப்ரண்ட்டில் ஒரு ஏர் வென்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதாவது பைக் ரன்னிங்கில் இருக்கிறப்போ நம்ம வந்து சைடில் வந்து ஏர் வந்து இதாகிறதுக்காக வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் அந்த ஃப்ரண்ட் மார்க்கோட பிளாஸ்டிக் குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. லுக்கு ஒரு ஈகிள் லுக்கு மாதிரி இருந்துச்சுங்க. அந்த டுக்காட்டி மல்டிஸ்டடா, அதுக்கப்புறம் டுக்காட்டி டெசர்ட்டு அதுக்கெலாம் இருக்கிற மாதிரி வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதோட சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி பேசலாம். சூப்பரான சீட்டிங் கம்ஃபர்ட்டுங்க. பில்லியனுக்கும் ரைடருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு நல்ல ப்ராடான அகலமான சீட்டை வந்து கொடுத்துருக்காங்க. வித் ஒரு லக்கேஜ் கேரியரோட பின்னாடி டாப் பாக்ஸ் வந்து நம்ம மாட்டிக்கலாம். அண்ட் லக்கேஜும் கேரி பண்ணிக்கலாம். இது வந்து நான் ரைட் பண்ணப்போ எனக்கு, நான் ஒரு ரைடராக எனக்கு நல்ல கம்ஃபர்டான டிரைவிங் கொடுத்துச்சு. அண்ட் பில்லியனும் அதே மாதிரி தான் சொன்னாங்க. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டும் நானும் தான் இதில் ரைட் பண்ணி பார்த்தோம். ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்ட் கிடச்சிது. லாங் ரைடு செம்மையாக என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். அண்ட் டேங்க் பேடுக்குள்ளே நம்ம காலை ஃபிட் பண்ணி வச்சு ஓட்டுற மாதிரி டிசைன் வந்து இதில் நல்லா இருந்துச்சு. அதாவது கிரிப்பு நல்லா இருந்துச்சு. அட்வென்ச்சர் ரைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணலாங்க. எப்படி இருக்குன்னு ரைட் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பிளாக் வித் சில்வர் கலரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஷ் வித் அந்த ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் இருக்குங்க.
வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அந்த த்ராட்டில் பண்ணுறப்ப எப்படா எடுத்துகிட்டு இங்கேருந்து வெளியில் போகிறோம் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. எக்ஸாஸ்ட் சவுண்டு அந்த டூவல் பைப்புன்றனால சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் கேட்டு பாருங்களேன். சூப்பராக இருக்குங்க. சீட்டிங் கம்ஃபர்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ரைடிங் பொசிஷனும் வேறு லெவலாக இருக்குது இந்த வண்டியில். கியர்லாம் நல்லா பட்டர் ஸ்மூத்தாகவே இருக்குங்க. இப்படி ஒரு பைக்கு ரஷ்ஷான ஏரியாவில் கையில் கிடச்சிருச்சே அப்படின்னு நினைக்கிதான் கொஞ்சம் ஃபீலாக இருக்குது. அந்த கிளச் லிவர் பிரேக் லிவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக இருக்குங்க, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. 39 PS-ன்றனால அடுத்த கீரை ஷிஃப்ட் பண்ணி கிளச்சை விட்டோன்னே வண்டி அப்படியே கிளம்புதுங்க, வேறு லெவலாக இருக்குங்க. ஷோரூம்லேருந்து வெளியில் வந்ததுலேருந்து எல்லாருமே அந்த பைக்கை தான் இங்கே பார்த்துட்ருக்காங்க. என்னடா பைக் இது எடுத்து ஓட்டிட்டு சுற்றிட்டுருக்கேன் அப்படின்னு. சில கட்டுப்பாடுகளுடன் வண்டியை மெதுவாக ஓட்ட வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா இந்த இடத்துலலாம் வந்து தாட்டில் ஓப்பன்லாம் பண்ணவே முடியாது. ஒரு ஹைவே மாதிரி ஒரு ஸ்ட்ரெச் கிடச்சா ஓரளவுக்கு 0-100 செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்பவே கஷ்டம். ஹேண்டில் பார்லாம் திருப்புறதுக்கு நல்லா ஃப்ளிக்கபிளாக ஃப்ரீயாக சூப்பராக இருக்குங்க. நல்லா கட்டெல்லாம் அடித்து சூப்பராக ஓட்டலாம் வண்டியை, அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. ஓகே, லைட்டாக எழுத்து பார்ப்போமா. ரோட்டில் யாரும் இல்லை, செம்மையாக இருக்குங்க, வேறு லெவல். இப்படியே ஒரு லாங் ட்ராவலை மட்டும் போட்டோம்னு வைங்குவேன், என்ஜாய் பண்ணி ஓட்டலாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ரைடிங் கம்ஃபர்ட்டு, நல்ல அப்ரைட் பொசிஷனு, ஃப்ளிக்கபிளான ஹேண்டில் பாரு, நல்ல ஒரு ஃப்ரீயான கிளச் லிவரு, பிரேக் லிவரு, கான்ஃபிடண்டான பிரேக்கிங் ஷார்ப்னஸ்ஸு. இந்த பைக் எடுத்து ரொம்ப தூரம் ஓட்டிட்டு என்னால் அவங்களால ரைட் ட்ரைவ் பண்ண முடியலனாலும் இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸில் இந்த பைக் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கேட்டால் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. நல்ல ஒரு ரோட் பிரசன்ஸ்லாம் சூப்பராக கொடுத்துச்சு. அண்ட் அவனுடைய அந்த ஃபுல் பவர் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. ஒரு எப்படின்னா நிறைய அட்வென்ச்சரஸ் யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு இன்னமும் அட்வென்ச்சர் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த இம்போர்ட்டட் செக்மெண்ட்டில் வந்து நாங்களாம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு, சூப்பர் பைக் லுக்கு. அந்த லெவலில் உங்களுக்கு ஒரு 350 cc இன்ஜின் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நல்லா இருக்குங்க. எப்படி சொல்கிறதுனா சூப்பராக இருக்குது. இந்த ரைட் கம்ஃபர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. டிராஃபிக்லலாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க. அப்படியே ஸ்லோவாக இந்த பிரேக் பண்ணி போகிறப்ப, அதுவும் கொஞ்சம் பைக் நல்லா வித்தியாசமாக நல்லா கெட்டப்பாக வேறு லெவலாக இருக்குல்ல, ஃபுல்லாமே நம்மளை வந்து பார்த்துட்ருக்காங்க. நம்ம இப்போ ஷோரூம் கிட்டே நெருங்கி வந்தாச்சுங்க. நியர்பை ஷோரூம் கிட்டே இருக்கோம், பெண்ணை ஷோரூம் போயிட்டுருக்கோம். அப்படியே இந்த பைக் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் லாங்காக போகலான் தான் தோணுது, ஆசையாக தான் இருக்குது. விடுங்க, நம்மளும் ஒரு நாள் வாங்க தானே போகிறோம். இந்த மாதிரி ஒரு செம்ம பைக்கை வாங்கி வீட்டில் நிப்பாட்டி அப்படியே ஒவ்வொரு செகண்ட் அந்த பைக் வந்து பார்த்து ரசித்து அழகு பார்க்கணுங்க. அண்ட் ஃபைனலி இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,42,000 வருதுங்க. நம்ம கோயம்புத்தூர் ஆன் ரோட் ப்ரைஸு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சர்வீஸ் ஃபெசிலிட்டி தான். அதாவது நியர்பை அண்ணாமலை டொயோட்டா ஷோரூம் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் நம்ம இந்த ஜோன்டஸு, பூஜை மோட்டாரு, நம்ம கீவே பைக்ஸ் எல்லாத்தையும் சர்வீஸ் பண்ணிக்கலாம். இது உண்மையிலே ஒரு செம்மையான விஷயங்க. ஒரு வழியாக ஷோரூமுக்கு வந்தாச்சு, பைக்கை நிப்பாட்டுறதுக்கே மனசு இல்லை, வேறு வழி நிப்பாட்டி தான் ஆகணும். சரி ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அட்வென்ச்சர் 350 TE பற்றி ஓரளவுக்கு டீட்டெயில்டான ஒரு ரிவ்யூ நான் வந்து கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னமும் இதை பற்றி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் அட்ரஸ் கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம், கேட்டுக்கலாம். அண்ட் நீங்கள் எனக்கும் கம்பைன் பண்ணி கேட்டுக்கலாம். டேரெக்டாக அந்த பைக்கை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பார்க்கலாங்க. ஏன்னா ஷோரூமில் இப்போ ஸ்டாக் அவைலபிள் இருக்குது, அதாவது ஷோரூமில் ஷோவில் வந்து பைக் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூ சந்திக்கும் வரை வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.